தூக்கம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினத்துக்கும் தூக்கம் கண்டிப்பாக தேவை. அப்படியேப்பட்ட இந்த தூக்கம் ஒரு மனுஷனுக்கு 15 நாள் கிடைக்கலனா என்ன ஆகும்? அப்படியேப்பட்ட விஷயத்தை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தது தான் இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட். பேரில் இருக்கிற மாதிரியே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணது ரஷ்யா தான். தூக்கம் இல்லைனா என்னடா நடக்க போகுது, நான்லாம் 3 நாள் தூங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கவே மறுக்க மாட்டீங்க. ரஷ்யா எதுக்காக இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணும், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் தான் என்ன, வாங்க பார்ப்போம். ரஷ்யாவின் ஸ்லீப்பிங் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா World War II. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த போரில் ரஷ்யா என்னதான் ஜெயிச்சுக்கிட்டு வந்தாலும் ரஷ்யாவோட சயின்டிஸ்ட் ஒரு மனுஷனை தூங்க வைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்பினாங்க. இதை ஏன் டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்பினாங்கன்னா, போரில் வந்து பார்த்திங்கன்னா டேஸில் மட்டும்தான் சண்டை போடுவாங்க, நைட்ஸில் யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா தூக்கம் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் தேவையான ஒன்று, அப்போ தான் அடுத்த நாள் காலையில் எனர்ஜிட்டிக்காக சண்டை போட முடியும். ஆனால் ரஷ்யன் கவர்மெண்ட்டும் சயின்டிஸ்ட்டும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு சோல்ஜரால் தூங்கவே முடியலைன்னா அந்த சோல்ஜரோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ஏன்னா நைட்லேயும் தாக்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பார்க்க ரஷ்யன் சோல்ஜர்ஸே முன் வர மாட்டாங்க. அதே நேரம் ரஷ்யன் நாட்டுக்காரங்களே ரஷ்யன் நாட்டு மக்களை எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் இதை மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னு இன்னி வரைக்கும் தெரியல. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்காக ஜெர்மனி நாட்டு சோல்ஜர்ஸை அங்கங்கே கைது பண்ண சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களை திரும்ப உங்கள் நாட்டுக்கே அனுப்பிச்சிடுறோம் அப்படின்ற ஒரு டீலிங்கை போடுறாங்க. அந்த 5 ஜெர்மனி நாட்டுக்காரங்களும் இவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க எவ்வளோ பெரிய கொடூரத்தை சந்திக்க போகிறாங்கன்னு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக ஒரு ரூமை தயாரிக்கிறாங்க, அந்த ரூமில் காற்று கூட உள்ளே போகாது. அதே நேரம் இந்த ரூமில் ஒரு கண்ணாடி கிளாஸ் பொருத்தப்படுது. அந்த காலத்தில் சிசிடிவி கேமராலாம் இல்லாததுனால இந்த கண்ணாடி பொருத்தப்படுது. ரொம்ப திக்கான இந்த கண்ணாடி உடைக்கவே முடியாது. உள்ளே வந்து ஒரு மைக் செட் பண்ணப்படுது உள்ளே பேசிக்கிறத கேட்கறதுக்காக. அண்ட் உள்ளே வந்து இந்த 5 பேருக்கு தேவையான சாப்பாடும் பொருட்களும் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிச்ச அந்த கேஸ் உள்ளே வர்றதுக்காக ஒரு பைப்பையும் உள்ளே செட் பண்ணுறாங்க. அது மூலியமாக தான் அந்த கேஸ் உள்ளே வரும். இதுக்குள்ளே ஆக்சிஜன் போக முடியாதுன்றதுனால ஆக்சிஜனுக்காகவும் ஒரு பைப்பை உள்ளே செட் பண்ணுறாங்க. இதெல்லாம் செட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 5 சோல்ஜர்ஸையும் உள்ளே அனுப்பிட்டு உள்ளே பூட்டிடுறாங்க. முதல் 4 நாளும் இவங்க தூங்காமல் நார்மலான மனுஷங்களை போல தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 5வது நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னால தான் நான் இங்கே வந்தேன், உன்னால தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நெகட்டிவாக அவங்க மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் 6வது நாள் இத்தனை நாள் அவங்க இருந்ததுக்கும் இனிமே இருக்க போகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இனிமே தான் மாறப்போகுது. எதுவுமே பேசிக்காமல் எல்லாரும் அமைதியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதோ முணுமுணுத்திருக்காங்க. இப்படியே நாட்கள் போக போக அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடந்த 9வது நாள் உள்ளே இருக்கிற ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. 4 மணி நேரமாக தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால அவருடைய வோக்கல் கார்டு கிழிஞ்சி அவரோட வாயிலிருந்து காற்று மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் எல்லாரும் திரும்பவும் அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. 10வது நாள் நைட்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக எங்களை எவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்த புக்ஸில் இருக்கிற பேஜஸை வச்சு கவர் பண்ணுறாங்க. இதை கவர் பண்ணுறது மூலியமாக வெளியில் இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிற மைக்கு மூலியமாக உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சயின்டிஸ்ட் முடிவு பண்ணாங்க. அந்த கண்ணாடியை பேப்பரால் கவர் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, மைக்லேயும் ஒன்றும் கேட்கல. உள்ளே இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சி அவங்களுடைய ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணி பார்த்தப்போ 5 பேருக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளே வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா உள்ளே இருக்கிறவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை அப்படியே போக விடுறாங்க. 10வது நாள்லேருந்து 4 நாளாக உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மைக்கில் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த சயின்டிஸ்ட்க்கு அப்பப்போ முணுமுணுக்கிற சவுண்டும் கத்துற சவுண்டும் மட்டும்தான் கேட்டிருக்கு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடந்து 15வது நாள் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டும் கவர்மெண்ட்டும் இந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. அண்ட் அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு அவங்க மனுஷங்களா இல்லை இது வேறு ஏதாவது மிருகமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய உடலும் அவங்களுடைய முகமும் மாறி இருந்துச்சு. அப்படி என்ன உள்ள நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 15 நாளாக தூங்காமல் இருந்ததுனால அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை ஆக்ரோஷமாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிழிச்சிக்கிறது, மூஞ்சை கீரிக்கிறது, சதையை பிச்சுக்கிட்டு சாப்பிட்றது, தன்னுடைய வயிற்றையே கிழிச்சிக்கிறது, சில கொடூரமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதவை திறந்து சோல்ஜர்ஸ் உள்ளே வரும்போது அந்த 5 பேரும் கதவை மூடுங்க, எங்களுக்கு இந்த கேஸ் வேணும், கதவை மூடிட்டு நீங்கள் வெளியே போங்க, எங்களுக்கு கேஸ் வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேஸுக்கு அவங்க எல்லோரும் அடிமை ஆயிட்டாங்க.
இதையெல்லாம் மீறி அந்த சோல்ஜர்ஸ் அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப காயப்பட்டதுனால அந்த அஞ்சு பேரில் மூணு பேர் வரவழிலேயே செத்துட்டாங்க. அண்ட் இன்னொருத்தர் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அனஸ்தீஷியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை ஒரு போதை மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அனஸ்தீஷியா வேணான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியும் அவரை காப்பாற்ற முடியல. ஸோ மிஞ்சிருக்கிறது ஒருத்தர் தான். இந்த ஒருத்தர் வச்சு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்கான ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச ரஷ்யன் சயின்டிஸ்ட் அந்த ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறாரு. என்னதான் பாச்சு, நீங்கள் ஏன் இப்படி மாறி இருக்கீங்க, உள்ளே என்ன தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு ஜெர்மனி நபர் வயிறு சதை கண் எல்லாம் கிழிஞ்ச நிலைமையிலையும் அவர் சொன்ன பதில் என்னன்னா, நீங்கள் தான் நான், உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கத்தை எடுத்துட்டா என்ன மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க, நான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதன் மூலிமா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட் ஃபெயிலியராக போகுது. அண்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்காக அஞ்சு பேரை பலி கொடுத்துருக்காங்க. இது வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா நாட்டுக்காரங்களும், ஏன் ரஷ்யா நாட்டுக்காரங்களே ரஷ்யா கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டப்போ ரஷ்யா இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இதை மூடி மறைக்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் த நேம் இஸ் மிஸ்டர் ஐடி. பாய்.